பிரியமானவர்களே, இந்த ஜாய் டிவியினுடைய அன்பார்ந்த நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலையில் கர்த்தருடன் என்கிறதான விடுதலையின் நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழி நடத்துவராக. ஆண்டவருடைய அருளும் ஆசீர்வாதமும் நிறைவாழ்வும் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்பாக இப்பொழுது ஒரு சிறப்பான பாடல், சுதந்திர தினத்தை குறித்ததான ஒரு சிறப்பு பாடலை கேட்போம். பிரியமானவர்களே, விசேஷமாக நம்முடைய தேசத்திலே இன்றைக்கு ஒரு விசேஷித்த நாள். அது என்ன நாள் என்று சொன்னால், நம்முடைய தேசம் முழுவதும் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் 75வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தேசத்தினுடைய பண்பாடு, கலாச்சாரம், இறையாண்மை, நம்முடைய தேசத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக தொடர்ந்து நாம் ஜபத்தில் தேசத்தை தாங்குவோம். கர்த்தர் தேசத்தை ஆசீர்வதித்து தேசத்தில் பெரிய காரியங்களை செய்வாராக. எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை இந்த நாளிலே நம்முடைய தேசத்தில் எல்லா இடங்களிலும் கொடியேற்றுகிற காரியங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். எதற்காக இந்த கொடியை ஏற்றுகிறார்கள் என்று சொன்னால்,
தேசத்திலே விடுதலைக்காக போராடினவர்கள் விடுதலைக்காக உயிரை கொடுத்தவர்களை நினைவுகூரும் வண்ணமாக கொடியேற்றி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்ம அகில உலகத்திற்கும் ஒருவர் இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்முடைய ஆத்மாவிலே நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார், நமக்கு விடுதலையை வாங்கி கொடுத்திருக்கிறார், நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வந்ததுனால அகில உலகம் முழுவதும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 3:16 ஆண்டவருடைய வார்த்தை நம்ம பார்க்கும்போது, தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவத்திலே, புதிய ஏற்பாட்டு விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு இது ஒரு ஆதாரமான கிறிஸ்தவ வார்த்தை, தேவ வார்த்தை. இந்த வார்த்தை நமக்கு புதிய ஏற்பாட்டின் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அடையாளமான வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தை ஆரம்பிக்கும் போது இப்படியாக ஆரம்பிக்கிறது, தேவன் என்று சொல்லி, தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனாகிய என்று சொல்லி ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, தேவன் என்று சொல்லி பார்க்கும்போது உங்களையும் என்னையும் இந்த அகில உலகத்தையும் சிருஷ்டித்தவராகிய ஆண்டவரை குறித்து சொல்லுகிறதான வார்த்தையை பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்களை சிருஷ்டித்தவர், என்னை சிருஷ்டித்தவர், இந்த அகில உலகத்தையும் சிருஷ்டித்த ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறதான வார்த்தை, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்காக தேவனாகிய கர்த்தர் இயேசுவை இந்த உலகத்திற்கு தந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை தந்தார் என்று சொன்னால் கிஃப்டாக, ஒரு பரிசு பொருளாக இந்த அகில உலகத்திற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தம்முடைய ஒரே பேரான சொந்த குமாரனாகிய இயேசுவை உங்களுக்காக எனக்காக ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்திற்கு தந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, எதற்காக அவர் இயேசுவை தந்தார்? நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் கெட்டு போவது ஆண்டவுடைய சித்தம் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். நித்திய ஜீவனை பெறும்படியாக அவரை தந்தார். நித்திய ஜீவனை பெறும்படியாக உங்கள் மீது என் மீது ஆண்டவர் அன்பு வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய அந்த வீட்டிலே, ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்திலே, நித்திய வாழ்விலே நீங்களும் நானும் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக இயேசுவை உங்களுக்காக எனக்காக தேவன் இந்த உலகத்திலே தந்து நம்மீது இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எதற்காக இயேசுவை அவர் இந்த உலகத்தில் தந்தார்? எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தைகளை வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஒரு விடுதலையான வாழ்வுக்குள்ளாக, ஒரு விடுதலை நிறைந்த வாழ்வுக்குள்ளாக வாழ வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் விரும்பினபடியினால இயேசுவை உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்திற்கு தந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் நானும் கெட்டு போகக்கூடாது, அந்த நித்தியமான வாழ்க்கையை பெற வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும், இந்த உலகத்தில் நீங்கள் நானும் வாழும்போது ஒரு விடுதலை நிறைந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை நீங்கள் நானும் விசுவாசிக்க வேண்டும். என்ன விசுவாசிக்க வேண்டும்? எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக விசுவாசிக்க வேண்டும். இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். 2000 முன்பாக ஒரு மனிதனாக தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் என்பது அது வரலாறு. இன்றைக்கு நீங்கள் நானும்
இன்றைக்கு நாட்களை பார்ப்பது தேதியை பார்ப்பது இவைகளெல்லாம் இயேசு கிபி இயேசு இந்த உலகத்தில் பிறந்து 2002 ஆண்டுகள் ஆகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே இந்த இயேசுவை இருதயத்தில் நீங்கள் விசுவாசிக்கும் போது இருதயத்தில் இந்த ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் எனக்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த சொந்த அனுபவத்துக்குள்ளாக நீங்கள் வரும்போது ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தை தருகிறார் இந்த இயேசுவை உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இயேசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் விடுதலை தர உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஒன்று யோவான் எழுதின நிருபத்தில் முதலாவது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது எனக்கு அருமையானவர்களே இந்த உலக வாழ்க்கையில் ஒருவேளை உலகத்தில் நீங்கள் நானும் பாவம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு இரத்தம் சிந்தப்பட வேண்டும் ஒரு மிருகத்தினுடைய இரத்தம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிரந்தரமான தீர்வை கொடுக்க முடியாததுனால தான் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கென்று தந்தருளினார் என்று சொல்லி பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே இன்னொரு வசனம் இப்படியா சொல்லுகிறது இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லி எனக்கு அருமையானவர்களே இந்த நாளில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் விட முடியாத பாவ பழக்கத்திலிருந்து இன்றைக்கு இந்த ஆண்டவரை நீங்கள் விசுவாசிக்கும் போது சொந்த இரட்சகராக உங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் உங்களை பாவமர கழுவி சுத்திகரிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த அகில உலகத்திற்கும் பாவ மன்னிப்பை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி பூமியிலே ஒரு பரிசுத்தமான இரத்தம் சிந்தப்பட்டது அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியில சிந்தின அந்த இரத்தத்தை உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் விசுவாசிக்கும் போது இந்த இயேசு என்னுடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார் என்னுடைய பாவங்களை சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் விடுதலையை தர உண்மையுள்ளவராக இருக்கிறார் வசனம் சொல்லுகிறது நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் பாடுபட்டார் என்று சொல்லி நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே இந்த நாளில் விட முடியாத பாவ பழக்கத்தினால நீங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறீங்களா ஒருவேளை விட முடியாத போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருக்கிறீங்களா இன்றைக்கு இந்த இயேசுவை விசுவாசிங்க உங்களுடைய வாழ்க்கையில் விட முடியாத தீய பழக்கங்கள் வேசித்தனங்கள் விபச்சாரங்கள் இன்னும் இருக்கிற அநேக கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்களா இந்த நாளிலே குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது இன்றைக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக முடியாதபடி வேதனையோடு உபத்திரவத்தோடு கூட ஒருவேளை நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம் எனக்கு அருமையானவர்களே கணவருடைய பாவ பழக்கத்தினால குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கலாம் பிள்ளைகளுடைய பாவம் நிறைந்த வாழ்க்கையினால ஒருவேளை பெற்றோர் கண்ணீரோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி இன்றைக்கு இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க ஆகையினால்தான் வசனம் இப்படியாக சொல்லுகிறது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை இந்த உலகத்திற்கு தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி உங்கள் மேலே ஆண்டவர் அன்பு வைத்திருக்கிறார் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே
இன்றைக்கு இந்த ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இருக்கிற விட முடியாத பாவத்தில் இருந்து, உங்க குடும்பங்களில் இருக்கிற பாவத்தில் இருந்து ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை தர உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உடைய குடும்ப வாழ்வில் நீங்க உண்மை உள்ளவராய் இருக்கும்படியாக, கணவன் மனைவிக்குள்ளாக நீங்க உண்மை உள்ளவர்களாய் இருக்கும்படியாக, பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை தர உண்மை உள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3:13 நாம் வாசிக்கும் போது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சிலுவை மரத்தில் அவர் தூக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, எனக்காக, உங்களுடைய சாபத்திற்காக அவர் சாபமாக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது, ஐயா என்னுடைய குடும்பத்தில் உண்டாயிருக்கிற சாபங்கள், வழி வழியாக வந்து கொண்டிருக்கிற சாபங்கள், இவைகளெல்லாம் எப்படி போகும் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறீங்களா, இந்த நாளில் இந்த வசனத்தை விசுவாசிங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி நம்மை ரட்சித்தார் என்று சொல்லி. நீங்களும் நானும் செய்த தவறின் மித்தமாக, நம்முடைய முன்னோர்கள் செய்த தவறின் மித்தமாக, நம்முடைய குடும்பங்களில் உண்டாயிருக்கிற சாபத்திலிருந்து ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு விடுதலை தர உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை இந்த சாபம் என்று சொன்னால், முன்னோர்கள் தெரியாமல் பிறருக்கு விரோதமாக செய்த காரியங்கள், மற்ற வழிபாடுகளுக்கு அவர்கள் தங்களை விட்டு கொடுத்ததினால ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முதல் இடத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு கொடுக்காம வேற எந்த காரியத்துக்கு கொடுத்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையில் சாபமாக மாறுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சாபத்தின் கட்டுகளில் இருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தையை விசுவாசிங்க, இந்த வசனத்தை விசுவாசிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, எனக்காக அவர் கல்வாரி சிலுவை மரத்தில் அந்த சாபம் நிறைந்த அந்த மரத்தில் தூக்கப்படும்படியாக ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்ற விரும்புகிறார். இன்றைக்கு தேசத்தில், இன்றைக்கு நாம் எல்லாரும் சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாளில், இந்த குடும்பத்தில் ஆண்டவர் சுதந்திரத்தை தரும்படியாக விரும்புகிறார். சொந்த வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தரும்படியாக விரும்புகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் ஒப்பு கொடுங்க, ஆண்டவருக்கு விரோதமாக நான் செய்த காரியத்தின் மித்தமாக என்னுடைய குடும்பத்தில் உண்டாயிருக்கிற சாபங்கள் நீங்கி போக வேண்டும் என்று சொல்லி. எனக்கு அன்பியானவர்களே, வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நம்முடைய பொருள் ஆசை என்கிறது தான ஒரு பெரிய பாவம். பொருள் ஆசை என்பது வேறு, நம்ம பொருள் மேலே நம்முடைய ஆசை, நம்முடைய எண்ணம், இவைகள் எல்லாவற்றையும் நம்ம வைக்கும்போது இவைகள் நமக்கு விரோதமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு தடையாக மாறுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்னும் வேதத்தில் நம்ம பார்க்கும்போது பொருளாசை குறித்து நம்ம வாசிப்போம் என்று சொன்னால், பொருளாசை என்பது நம்முடைய இருதயத்தை ஆண்டு கொண்டிருக்கும் போது, நம்முடைய இருதயத்தில் இந்த பொருளாசைக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது இவைகள் விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம அதிலேயே நம்முடைய இருதயத்தை நாட்டம் வைத்திருக்கும் போது, அதையே நோக்கி நம்முடைய வாழ்க்கையை நம்ம செலுத்தும் போது, பிரயாணம் செய்யும் போது வேதம் சொல்லுகிறது, அது விக்கிரக ஆராதனைக்கும் வேசித்தனத்திற்கும் ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்களின் மித்தமாக நம்முடைய குடும்பங்களில் சாபம் உண்டாயிருக்கலாம். இதன் மித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாக, ஆண்டவர் தருகிற அந்த ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாக நம்முடைய குடும்பங்கள் காணப்படலாம். இன்றைக்கு ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை,
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவராய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கும் போது அவர் எனக்காக அந்த கல்வாறு சிலுவையில் என்னுடைய சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நீங்கள் நம்பும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாபத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தர உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்னுமாய் ஒரு வசனம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53:5 வசனத்தின் பின்பகுதி இப்படியாய் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமானோம் என்று சொல்லி. இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையின் பாடுகளை, மரணத்தை நமக்குள்ளாக ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய தழும்புகளாலே நீங்கள் நானும் சுகமாகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் அந்த காயப்பட்ட கரங்கள் நம்மை தொட்டு நமக்கு இன்றைக்கும் சுகத்தை தருவதற்கு அவைகள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறது. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்களிலே, அவர் ஊழியம் செய்த நாட்களிலே யாரெல்லாம் வியாதியோடு கூட அவரிடத்துல வந்தார்களோ அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் சுகப்படுத்தினார். அவர்களுக்கு ஒரு தெய்வீக சுகத்தை கொடுத்தார், ஒரு அற்புதத்தை செய்தார், அதிசயத்தை தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு காண பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய காயப்பட்ட தழும்புகள்னால இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் சுகம் உண்டாகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் கூட ஒரு வசனம் இப்படியாக சொல்கிறது, ரோமருக்கு எழுதின நிருபம் 8:11 கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ளாக கிரியை செய்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இயேசுவை உயிரோடு கூட எழுப்பின தேவன், மரித்தவர் 3வது நாளிலே அவர் உயிரோடு கூட எழுப்பப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரை உயிரோடு கூட எழுப்பின அதே உயிர்த்தெழுந்த வல்லமை அவரை விசுவாசிக்கும் போது, அவரை சொந்த குமாரனாக நீங்கள் இருதயத்தில் நம்பும்போது, அவர் ஒரு தேவன், தேவனுடைய குமாரன் இந்த உலகத்தில் உங்களுக்காக எனக்காக வந்தார், அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து 3வது நாள் உயிரோடு கூட எழும்பினார் என்று சொல்லி நீங்கள் உங்கள் இருதயத்தில் விசுவாசிக்கும் போது சாவுக்கேதுவான நம்முடைய சரீரங்களை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை டாக்டர்னால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற வியாதியாக இருக்கலாம், அவ்வளவுதான் முடிந்தது என்கிறதான நிலைமையில் இருக்கிறோம், இனி என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே நடைபெறாது என்கிற சூழ்நிலையில் நீங்கள் இந்த வசனத்தை கேட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கும் போது நீங்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாக தேவனாகிய கர்த்தர் உங்கள் மீது இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசித்து பாருங்கள். தேவனுடைய அன்பு, தேவனுடைய அந்த ஆண்டவுடைய பரிசுத்தம், சமாதானம், விடுதலை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறதா இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, மரித்து 3 நாள் கழித்து நாற்றம் எடுத்திருந்த ஒரு சரீரத்தை ஆண்டவரால் உயிரோடு கூட எழுப்ப முடியும் என்று சொன்னால், இன்றைக்கு சாவுக்கேதுவான உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வேதனைகளை, இருக்கிற பிரச்சனைகளை, இருக்கிற வியாதிகளை ஆண்டவர் விடுதலை தருவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த ஆண்டவரை விசுவாசியுங்க, இந்த ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக. நாம் செபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பா. ஆசீர்வாதமான மன மகிழ்ச்சியான இந்த நல்ல நாளிலுமாய் ஆண்டவரே, எங்களுடைய இந்தியாவிலே சுதந்திரம் பெற்றிருக்கிற இந்த நாளில் ஆண்டவரே, உம்முடைய விடுதலையின் சுவிசேஷத்தை, சமாதானத்தின் சுவிசேஷத்தை
அறிவிக்க தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காய் ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நாளில் நம்முடைய வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறையா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்கிறதான வசனத்தை படி ஆண்டவரே இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. யாரெல்லாம் இந்த நல்ல இருதயத்தில் ஆண்டவரே உம்மை விசுவாசித்திருக்கிறார்களோ அவர்களுடைய பாவத்தில் இருந்து விட முடியாத கெட்ட பழக்கங்களில் இருந்து தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே ஒரு விடுதலை உண்டாக்கி தருவீராக. இயேசுவின் நாமத்தினால குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்கிறதான வசனத்தின்படி ஆண்டவரே நீர் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் சுகப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறப்பா. ஆண்டவரே மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி பார்த்தோமே, எங்களுடைய சாபங்களை சிலுவை மரத்திலே ஆண்டவரே நீர் சுமந்து தீர்த்தீர் என்று சொல்லி பார்க்கிறோமே. ஆண்டவரே இந்த வசனத்தை இந்த நாளில் விசுவாசித்திருக்கிற பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறப்பா. ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபங்களையும் சாப கட்டுகளையும் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு விலக்கி போடுவீராக. நியாய பிரமாணத்தின் ஆண்டவரை நியாய தீர்ப்பிலிருந்து விலக்கினீர் என்று சொல்லி பார்க்கிறோமே, அதே தேவன் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற அதே வல்லமை இந்த நாளில் சாபத்தோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தர் இறங்கி பலத்த கிரிகளை உண்டாக்கி தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறப்பா. ஆண்டவரே உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் சுகமானோம் என்று சொல்லி பார்க்குறோமே. ஆண்டவரே உம்முடைய காயப்பட்ட தழும்புகளினால ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக. தொட்டு ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை தருவீராக, சுகத்தை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறப்பா. 38 வருஷமாய் வியாதியோடு கூட இருந்தவனை ஒரே ஒரு வார்த்தையில சுகப்படுத்தினரே, அதே வல்லமை இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் தேவனாகிய கர்த்தர் இறங்க பண்ணும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் விடுதலையை உண்டாக்கி தருவீராக. ஆண்டவரே நம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த நாளில் நம்முடைய வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிறைவாய் உண்டாவதாக என்று சொல்லி பார்க்கிறோம், செபிக்கிறையா. ஆண்டவரே இந்த நாளில் இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழ பண்ணின உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே மரித்து போயிருக்கிற நிலைமையில இருந்து ஆண்டவரே முடியாது என்று சொல்லி கைவிடப்பட்ட நிலைமையில இருந்து ஆண்டவரே இனி யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது என்கிறதான நிலைமையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஒரு ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளாக இறங்கி கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறப்பா. ஆண்டவரே கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வீராக. இந்த நாளில் நம்முடைய வசனத்தை கேட்டு ஒப்பு கொடுத்திருக்கிற அனைவருடைய வாழ்விலும் தேவனாகிய கர்த்தர் ஒரு விடுதலையை உண்டாக்குவீராக, பூரண சமாதானத்தை தருவீராக. ஆண்டவரே நன்மையும் கிருபையும் இல்லை தொடரும்படியாய் கூட செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, காலையில் கர்த்தருடன் என்கிறதான நிகழ்ச்சி தினமும் காலையில் 7 மணிக்கு யூடியூபில் நாங்கள் செய்தியாக அளித்து கொண்டிருக்கிறோம். தினமும் 3 நிமிடங்கள் மாத்திரம் வருகிற இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாகவும் பிரயோஜனமாகவும் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.